குப்பையை நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ இதை பெருக்கிறதுக்கு பதிலாக பொறுக்கும் நிகழ்வில் மாற்றணும். அதே மாதிரி பிரிக்கிறது, குப்பையை பிரித்து எடுத்து கொடுக்கணும். இது எல்லாமே ஒரு கன்செப்ட் வந்து விழிப்புணர்வு எல்லாருக்கும் இருக்குது. பத்திரிகை தொலைக்காட்சிக்கு நான் கோடான கோடி நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். ஏனென்றால் ஏற்கனவே கோவிட், டெங்கு போன்ற நோய் வந்தாலும் நீங்கள் அந்த விழிப்புணர்வுலேருந்து பழக்க வழக்கங்கள் மாற்றம் கொண்டு வரதுக்கு உங்களோட பங்கு இருந்தது. அந்த வகையில் தான் இந்த நிகழ்ச்சியில் ஒரு லக்கி வினருக்கு நாங்கள் வந்து கிரிக்கெட் டிக்கெட்டு கொடுக்கறது வந்து ஒரு சிம்பிள். பட் அதிலிருந்து தொடர்ந்து நம்ம ரேடியோ 92.7 தொடர்ந்து உங்கள் மாதிரி உள்ள தொலைக்காட்சிகளோட தொடர்ந்து இந்த கேம்பெயின் தொடரும்னு சொல்லி உங்கள் அனைவரும் வாழ்த்தி இன்றைக்கி வரக்கூடிய எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமான முடிவு இருக்கணும்னு சொல்லி வேண்டுகொண்டு நம்ம எல்லாரும் ஹாப்பியாக போய் மேட்ச் பார்க்கலாம். அந்த வின்னரும் கேரளாலேருந்து அப்படியே ஷி ஆர் ஸோ ஹாப்பி டு கெட் தட். அது மட்டும் இல்லாமல் மற்றவங்களும் போட்டி போட்ட பெருந்தாளான நபர்களுக்கும் என்னோட நன்றியை சொல்லி வரவங்களுக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். மக்களுடைய ஒத்துழைப்பு எந்த அளவுக்கு? மக்களுடைய ஒத்துழைப்பு பொறுத்த வரைக்கும் நமக்கு ரெண்டு சேலஞ்ச் இருக்குங்க. ஒரு 57% பீப்புள் இப்போ வந்து வீட்டுக்கு வீடு குப்பை எடுக்கிறது 90% நம்ம பண்ணிட்டோம். ஆனால் 57% பீப்புள் தான் குப்பையை பிரித்து எடுக்கிறாங்க. ரெண்டாவது என்னன்னா பெரும்பாலும் பல்க் ஜென்ரேட்டர்ஸ் சில 100 kg மேலே உருவாக்குவாங்க, அவங்க இன்னமும் ஒத்துழைப்புக்கு சற்று குறைவாக இருக்குது. அதே மாதிரி கட்டட இழைப்பொருட்கள் அது வந்து மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கும் பொழுது நம்ம கான்ட்ராக்டர்ஸ் எல்லாம் சைடுலேயோ ரோட் சைட்லேயோ அப்படி போட்டுறாங்க. தயவு செய்து அதில் எங்களுக்கு ஒத்துழைப்பு தேவை. ஆனால் சாதாரண பொதுமக்கள் டெஃபினட்டாக நல்ல முன்னேற்றம் வருது, கடைக்காகிறதுல நல்ல முன்னேற்றம் வருது. அது எல்லாமே நீங்கள் உங்கள் மாதிரி எப்படி இந்த 92.7 இல்லையா ஒவ்வொரு தொலைக்காட்சி நீங்கள்லாம் இன்றைக்கி விழிப்புணர்வுக்கு வந்திருக்கீங்களோ உங்களால் தான் அந்த விழிப்புணர்வு பழக்கங்களில் மாற்றம் வருது. டெஃபினட்டாக மீதமுள்ள 43 வீடுகள்லேயும் அந்த பிரிக்கும் முறை வரும். நல்ல செய்தி என்னவென்றால் பயோ மைனிங் போன்ற முறை வந்ததுனால பெருங்குடியில் 25 லட்சம் மெட்ரிக் டன்னு நம்ம மாற்றிட்டோம். அதே மாதிரி கொடுங்கையூர்லேயும் அந்த பணி தொடங்கியாச்சு. 62 லட்சம் மெட்ரிக் டன் அந்த ஏரியாவில் இருக்கிற பழைய குப்பையை எடுக்கணும், இனிமேல் குப்பை உருவாக்கதை குறைக்கணும், அதுதான் நம்ம நோக்கம். டெஃபினட்டாக மக்களோட ஒத்துழைப்பு இந்த மாதிரி நிகழ்ச்சியில் வரும்போது அவங்களுக்கு ஒரு நல்ல எனர்ஜி கிடைக்கும். சிறுமி நல்ல முறையில் நான் தொடர்ந்து அந்த சிறுமியை வந்து நம்ம அரசின் பொறுப்பு காரணமாக நாங்கள் போய் பார்த்துட்ருக்கோங்க. சிறுமியும் நல்லா குணமாயிட்டு இருக்காங்க. அவங்க திங்கட்கிழமை நல்லா ரிலீஃப் கிடைச்சா கூட இன்னும் அந்த மருத்துவமனையில் இருந்து முழுமையாக அந்த தையல் ஆனதுக்கப்புறம் தான் விரும்புகிறாங்க. அந்த மருத்துவமனையும் அதற்கு தேவையான அனைத்து ஒத்துழைப்பும் கொடுக்குறாங்க. அரசை பொறுத்தவரை மாநகராட்சி சார்பில் நாங்கள் சொல்லியிருக்கோம் எவ்வளோ நேரம் அவங்க இருக்காங்களோ இருக்கட்டும் சொல்லி. அதே மாதிரி அந்த இறந்து ராட்வீலர் நாய்களும் சொந்த நாய் என்பதால் அது வந்து ஒரு ஃபார்ம் ஹவுஸில் அவங்க எடுத்து சென்றால் கூட டெய்லி நம்ம பொது சுகாதாரத்துறையில் மருத்துவர்கள் அதை ஆய்வு பண்ணி அதுவும் நல்ல முறையில் அதுக்கு எந்த ஒரு நோய் இதுவரைக்கும் தெரியவில்லை, அதையும் நம்ம கண்காணிக்கிறோம். செல்லப்பிராணிகள் அதே மாதிரி சமுதாயத்தில் பராமரிக்கப்படும் நாய் தெருநாய்கள் அது அனைத்தும் ஒட்டுமொத்தமாக இந்த எலெக்ஷன் முடிவெடுங்க, நம்ம கவுன்சில் ஒப்புதலுடன் அரசோட நல்ல முடிவெடுக்கும். அது ஒன்று விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுங்க. என்னோட செல் நம்பர் இல்லாட்டால் கூட என்னுடைய பேர் புகைப்படம் அதே மாதிரி பதவி அதுதான் ரொம்ப ரிஸ்கி. அதில் யாராவது ஏமாந்துடக்கூடாதுங்கிறதுனால்தான் இன்ஸ்டாகிராம் பேசுகிறது அதே மாதிரி சைபர் கிரைம்லாம் அதை நடவடிக்கை அது வட மாநிலத்துக்கு போனால் தெரியறது. டெஃபினட்டாக அதில் இந்த மாதிரி உள்ள நூதன மோசடி எந்த ஒருத்தரும் இன்னொருத்தர பணம் கேட்க மாட்டாங்க. மக்கள் ஜாக்கிரதையாக இருக்கும். தேங்க்யூ.